ஒருவரும் விரும்பாத என்னை, பல லட்சங்கள் விரும்பும் இடத்திலே என்னை கொண்டு வந்து வைத்தவர் என் நேச கர்த்தர். அதே கர்த்தரை தான் நீங்கள் இன்று பார்க்கிறீர்கள். அந்த கர்த்தரை தான் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னே வைத்திருக்கிறீர்கள். மிகுந்த அன்போடு தேவன் மேல் நமக்கு இருக்கும் அந்த அன்பு பாசத்தோடு அவருக்கு நன்றி செலுத்த இங்கே நாம் கூடியிருக்கிறோம். வெறும் துதிபலிகள் அல்ல, வெறும் உதடுகளின் காலை ஆகிய ஸ்தோத்திர பலிகள் மட்டும் அல்ல, நம்முடைய இதயபூர்வமாய் அவருக்கு நாம் நன்றி செலுத்துவ அந்த உணர்வோடு அன்போடு நன்றி செலுத்துவது. யாரோ ஒருவர் நமக்கு ஒரு உதவி செய்கிறார், தேங்க்யூ ஒன்று நம்ம போயிடலாம். ஆனால் உண்மையிலே நம் வாழ்நாளெல்லாம் கூட இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு உதவியாக இருந்து நம்மை மன்னித்து ரட்சித்து ஏற்றுக்கொண்டு பிள்ளையாக்கி அபிஷேகம் பண்ணி நன்மையினால் நம்மை முடிசூட்டின இந்த தேவன், இவருக்கு நன்றி செலுத்த இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். அதோடு கூட ஒரு புதிய காலப்பகுதி இருக்கிறது, பல ஆண்டுகள் நமக்கு இருக்கிறது. சொல்லப்போனால் நாம் இனி நமக்கு ஒரு 100 வருஷம் ஒவ்வொருவருக்கும் அவர் வைத்திருக்கிறதாக எண்ணி அந்த 100 வருடமும் சுபிட்சமாய் சுக வாழ்வு வாழ வேண்டுமானால், அதுவும் பரிசுத்தமாய் வாழ வேண்டுமானால், இந்த தெய்வம் இயேசு கிறிஸ்தனுடைய உதவி இல்லாமல் முடியாது என்று அவருக்கு சொல்லி அர்ப்பணித்து ஜபம் பண்ண நாம் இங்கே குழுமியிருக்கிறோம். பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிக்க வந்திருக்கிறோம். முழுவதும் பலிபீடத்திலே நம்மை அர்ப்பணிக்கிறதற்கு இந்த வருட கடைசியிலே நாம் நேரத்தை எடுக்க வேண்டும். அப்படி எடுக்காவிட்டால் அர்ப்பணம் இல்லாதவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்து எதுவும் தேவன் பேசுவதில்லை. தேவன் பாரம்பரியத்தை வெறுக்கிறார். அதோடு வெறும் வாய் சொல்லையும் அவர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. எனவே நன்றி உணர்வோடு நன்றி தெரிவிக்கவும் வேண்டும். நமக்கு 100 ஆண்டு வாழ்கிற ஒரு நம்பிக்கையை, அந்த மாதிரி ஒரு எண்ணத்தோடு கூட நாம் இன்றைக்கு அவருடைய ஒத்தாசையை உதவியை நாட வேண்டும். நாடாமல் அவரை தேடாமல், இன்றைக்கு எவ்வளவு முக்கியமாக அவரை தேட வேண்டும், அப்படி தேடாமல் அவரை நம் பக்கம் இழுத்து கொள்ளாமல் நாம் இன்னொரு காலப்பகுதிக்குள் போகும் பொழுது வறண்டிருக்கும். இனி காலம் பொல்லாததாக இருக்கப் போகிறது, நாட்கள் பொல்லாததாக இருக்கப் போகிறது. சம்பவிக்க போகிற அநேக பல ஆபத்தான விஷயங்கள், அவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரருக்கு முன்பாக நிற்க நாம் பாத்திரவான்களாய் எண்ணப்பட வேண்டும். தப்புவது மட்டுமல்ல, ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் இனி தேசத்திலே அல்லது நம் பகுதியிலே நடக்கிற பொல்லாத தீங்குகளுக்கும் நாம் தப்பி பிழைக்கிறது மட்டுமல்ல, தேவகுமாரனாக இயேசு வரப்போகிறார், அவருக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாய் எண்ணப்படும் பொருட்டு ஜபம் பண்ணி விழித்திருக்கவே நாம் இன்றைக்கு ராத்திரி கூடி வந்திருக்கிறோம். ஒரே இரவு யாக்கோபு தேவனுடைய பாதத்தை அவன் எவ்வளவு பொறுப்போடு பிடித்து ஜபம் பண்ணினான். அப்படி ஜபித்ததனால்தான் இன்று வரை இஸ்ரவேல் என்றவனை ஆசீர்வதித்து அவன் சந்ததியை பெருக பண்ணி அவன் பெயரை பெருமைப்படுத்தி அவனை தேசங்களுக்கு நாடுகளுக்கு உலகத்துக்கே ஆசீர்வாதமாக அவர் வைத்தார். அந்த ஒரு இரவு யாக்கோபு அசதியாக இருந்திருந்தான், ஆனால் எவ்வளவு வேதனை, எத்தனை தீங்குகளை சந்திக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு இரவைத்தான் இன்றைக்கு நாம் இங்கே நாம் கடந்து போக கூடி வந்திருக்கிறோம். நீங்கள் சிலர் நினைக்கலாம், கொஞ்ச நேரம் இருந்துவிட்டு அப்புறம் போகலாம் என்று, உங்கள் வசதி. ஆனால் பொறுப்புள்ளவர்களாக நீங்கள் நடக்க வேண்டும். உங்கள் எதிர்காலத்தையே இனிமையாக்க, பரிசுத்தமாக்க, லகுவாக்க, உங்களுக்கு அனுகூலமாக திருப்பிக் கொள்ளவே இன்று தேவனுடைய உதவி, பரலோக ராஜாவுடைய உதவி, சர்வ வல்லவருடைய உதவி,
ஜீவனுள்ள தேவனுடைய உதவி உங்களுக்கு தேவை. உண்மையை சொல்லுங்கள், அவர் இல்லாமல் நீங்கள் போகாதிருங்கள். தேவனை, தேவனாகிய கர்த்தரை சரியாய் பிடித்து கொண்டுதான், அவர் கையை பிடிக்காமல் நீங்கள் அடுத்த ஸ்டெப் வேண்டாம். அவர் கையை பிடித்த நிச்சயத்தோடு தான் நாம் ஒரு புது ஆண்டு, ஒரு புது கால பகுதிக்குள் போக வேண்டும். நான் இது மாதிரியெல்லாம் ஒவ்வொரு தடவையும் அவர் பாதத்தை பிடித்து ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி என்னோடு இருந்த மக்களை முழங்காலில் நிற்க வைத்து அவர்களை ஆனந்த கண்ணீரோடு துதிக்கவும் ஜெபிக்கவும் எதிர்பார்க்கவும் செய்து, அந்த ஒரு கூட்டம் மக்களோடு தான் நான் இத்தனை வருடங்களை கடந்திருக்கிறேன். அடுத்த வருடம் நாம் சந்திப்போமோ என்று தெரியாத சூழ்நிலைகளெல்லாம் வரக்கூடும். இத்தனை 50வது வருடத்திலே கர்த்தர் என்னை கொண்டு வந்திருக்கிறார் என்றால், ஒவ்வொரு வருட துவக்கம் பொழுதும் நான் எவ்வளோ அர்ப்பணத்தோடு இருந்திருக்கிறேன். நான் அர்ப்பணமாக இருந்தது நான் ஒரு பாஸ்டர் மக்களை நடத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல, நான் எனக்காக, என்னை நம்பி இருக்கும் என் குடும்பம், என் பிள்ளைகள், என்னை நம்பி இருக்கும் சபை மக்கள் விசுவாசிகள், எனக்கு நண்பர்களாய் தேசம் முழுவதும் இருக்கிற பரிசுத்தவான்கள், உலகம் முழுவதும் இருக்கிற என்னுடைய உத்தம நண்பர்கள், அத்தனை பேருடைய பிரதிநிதியாக நான் தேவனுடைய பீடத்தை பிடித்து நிற்கத்தான் இந்த பழைய புதிய வருட ஆராதனைக்குள் நான் வருகிறது. இந்த புது வருட இரவு இந்த ஆராதனைக்காக அவ்வளவு ஜபத்தோடு, அவ்வளவு பிசாசனுடைய மோதல்களை தாங்கி கொண்ட வண்ணமாக, பிசாசு பலவிதங்களில் மோதுவான், இழிச்சல் பழிச்சொல்லையும் தூக்கி போட்டு என்னை சங்கடப்படுத்த பார்ப்பான். இது பல வருடங்கள் நான் பார்த்த விஷயங்கள். ஆனால் பரலோக ராஜாவுடைய உதவியை நான் தேடினேன். பயந்து அவருடைய உதவியை நான் தேடவில்லை, அன்போடு தேடுகிறேன். எதிர்காலம் ரொம்ப பயமா இருக்கும், அவர் இல்லாமல் முடியாது, அப்படியும் நான் பயந்து அவரை தேடவில்லை. அவர் என் தந்தை, அவர் என் நல்ல மேய்ப்பன், அவர் என் ஆத்தும நேசர், என் ஆத்துமாவுக்கு பிரியமானவர் அவர். எனக்கு மற்ற எதுவுமே பிரியமில்லை, இயேசு கிறிஸ்து தான் எனக்கு பிரியம். தேனிலும் மதுரமான இந்த இயேசு கிறிஸ்து, அவர்தானே புழுதியில் இருந்த என்னை தூக்கினார், சாபத்தில் கிடந்த என்னை தூக்கி என்னை ஒரு தேவ மனுஷனாக ஆக்கினார். ஒருவரும் விரும்பாத என்னை, பல லட்சங்கள் விரும்பும் இடத்திலே என்னை கொண்டு வந்து வைத்தவர் என் நேச கர்த்தர். அதே கர்த்தரை தான் நீங்கள் இன்று பார்க்கிறீர்கள், அந்த கர்த்தரை தான் நீங்கள் உங்கள் கண்ணுக்கு முன்னே வைத்திருக்கிறீர்கள், அந்த கர்த்தரை தான் நீங்கள் இன்று இரு கையாலும் அவருடைய பாதத்தை பிடித்து நிற்கிறீர்கள். தெரியுமா, அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறதற்கு பிரியம் உள்ளவராய் மட்டுமல்ல, ரொம்ப ஆசை உள்ளவராக அவர் உங்களுக்கு ரொம்ப ஆசையோடு வந்திருக்கிறார். நான் வசனத்திலே ஒன்றை வாசித்தேன், அந்த வசனம் சொல்லுகிறது, நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசையே தயை என்ற வசனத்தை நான் வாசித்து அறிந்து கொண்டேன். நமக்கு தேவன் தயவு செய்ய போகிறார், இத்தனை ஆண்டுகளும் தயவு செய்தார். இந்த வரக்கூடிய 2019 ஆண்டு இதுவரை நீங்கள் காணாத அளவுக்கு உங்களுக்கு அவர் தயவு செய்வார். எங்கும் உண்மையா சொல்ல போனால் நிமிஷத்துக்கு நிமிஷம் அவர் தயவு செய்வார் உங்களுக்கு. அப்படி ஒரு வருடத்தை தான் அவர் உங்களுக்கு வைத்திருக்கிறார், உண்மை. இதற்கு நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட தேவையே இருக்காது, அவருடைய தயவு சும்மா அப்படி வரும், அப்படி வரும். இன்னும் ஒரு நாள் மட்டும் கஷ்டப்படுங்க, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பலிபீடத்தை பிடிங்க, இன்னைக்கு ஒரு நாள் இயேசுவின் பாதத்தை நினைத்து உணர்ந்து ஆணி கடாவப்பட்ட அந்த பாதத்தை இருக தழுவிக்கொண்டு, நீரனை ஆசீர்வதித்தால் ஒழிய உமை நான் போக விடமாட்டேன் என்று உங்கள் பக்கம் அவரை இழுத்து அவரை உங்கள் கைக்குள் அடக்கி வையுங்கள். யாக்கோபினுடைய சின்ன கைகளுக்குள்ளாக சர்வசக்தி படைத்த தெய்வம் பிடிபட்டார். போக விடு, பொழுது விடுகிறது, விடிய போகிறது, என்னை போக விடு யாக்கோபே என்று கேட்டார்.
இவன் நீரினை ஆசீர்வதித்தால் ஒளிய உமை போக விடமாட்டேன் என்றான். ஓ, எத்தனை இவ்வளவு பெரிய தேவன் அவர். மலைகளை திராசு கோளால் நிற்கிறவரும் சமுத்திரத்தை குலுக்குகிறவருமாகிய இந்த சர்வ வல்லமையுள்ள தேவன் சின்ன கைகள், யாக்கோவுடைய கைகள், அந்த கைக்குள்ளே மாட்டி கொண்டார். உங்கள் கைக்குள்ளே இன்று சர்வசக்தி படைத்த தெய்வம் மாட்டிக்கொள்வார். நீங்கள் அவரை பிடித்து கொண்டு உங்கள் அன்பு, நீங்கள் கட்டாயப்படுத்துறதில் பிரயோஜனம் இல்லை, அன்பினாலே மாட்டிக்கொள்வார். அவர் மேல் அன்பு கொண்டு உள்ளம் திறந்து கதறி எழுது, என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து. நான் முதலே சொன்னேன், பாரம்பரியம் அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நாங்களே இந்த மேடையிலே பாரம்பரியமாக எதையாவது நடத்தினால் எங்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார். எங்களை அப்படி ஆண்டவர் பழக்கவே இல்லை. பாருங்கள், ஒவ்வொரு ஆராதனை, ஒவ்வொரு பாடல் பாடும் பொழுதும் அதை உணர்வோடு தான் பாடிக்கொண்டு நிற்கிறோம். உணர்வோடு அவருடைய பாதத்தை பிடிக்க வேண்டிய ஒரு நேரம் இந்த நேரமாகும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒரு அருமையான, ஒரு முக்கியமான நேரத்தில் கர்த்தர் உங்களை குடும்பமாய் கொண்டு வந்ததை நினைத்து ரொம்ப சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்கள் எதிர்காலத்தை எவ்வளவு அழகாக்கப் போகிறார். இட் இஸ் கோயிங் டு மேக் இட் வெரி பியூட்டிஃபுல். ரொம்ப அழகாக்கப் போகிறார். சரி, உங்களாலோ உங்கள் தவறுகளாலோ பிசாசனுடைய போராட்டத்தினாலேயோ அலங்கோலமாய் ஆகியிருக்கலாம், அழகற்று போயிருக்கலாம், உங்கள் குடும்பம் சிதைந்து போயிருக்கலாம், உங்கள் பொருளாதாரம் சிதைந்து போயிருக்கலாம், நீங்கள் இருந்த அந்த கொடுமுடியிலிருந்து நீங்கள் கீழே வந்திருக்கலாம், கடின பாதையில் நீங்கள் கடந்து போய்கொண்டிருக்கலாம். உங்களுக்கே ஒரு ஏக்கம், இதை எத்தனை பேர் ஜெபம் பண்ணுவார்கள், எனக்கு 1000 பேர் எனக்காக ஜெபம் பண்ண மாட்டார்களா, அப்பொழுதாவது நான் மறுபடியும் கொடுமுடியை அடைய மாட்டேனா, மறுபடியும் நான் தேவனுக்கு பிரியமாய் ஆகிவிட மாட்டேனா, இந்த தேசத்தில் 1000 பேர் எனக்காக ஜெபம் பண்ண மாட்டீர்களா, 1000 பேராவது எனக்காக என் பேரை சொல்லி கத்தி கதறி ஒரு நாள் முழுவதும், ஒரு இரவு முழுவதும் அழுது ஜபிக்க மாட்டீர்களா என்கிற ஒரு எண்ணம். ஆனால் அந்த 1000 பேரை விட சிறந்தது நீங்க ஜெபம் பண்றது தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் 1000 பேர் ஜெபம் பண்ணாலும் தேவன் அந்த ஜபத்தை கேளாமல், நான் ஜெபம் பண்ணத்தான் என் ஜபத்தை கேட்டு என்னை காப்பாற்றி, என்னை நம்பி இருக்கிறவங்களையும் காப்பாற்றி, எவ்வளவு பெரிய ஒரு உண்மை என்பதை யோசித்து பாருங்க. எனவே நீங்க முக்கியம், இன்னைக்கு உங்க ஜெபம் முக்கியம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக, நான் இத்தனை வருடங்கள் உங்களுக்கு போதகராய் இருந்தது நிமித்தம், இன்னும் உங்களுக்கு மற்றும் சபைகளுக்கு நான் தலைமை போதகராய் இருக்கிறது நிமித்தம் உங்களுக்கு என்னுடைய மனதார்ந்த நன்றியை முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன். காணாத தேவனுக்கு நன்றி சொல்லுகிறது எளிது, காண்கிற சகோதர சகோதரிகளுக்கு நன்றி சொல்வது நிறைய நேரங்களில் மறக்கப்பட்டு போகிற ஒரு விஷயமாகும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் மிகுந்த நன்றி உள்ளவனாக இருக்கிறேன். காரணம், நீங்கள் இயேசுவை நேசித்தீர்கள், உங்களுக்கு நன்றி. நீங்கள் கர்த்தரை நேசித்து தான் இந்த தூயின் கோட்டை சபைக்கு வந்தீர்கள், அதற்காக உங்களுக்கு நன்றி. இங்கே நாங்கள் பாடுகிற பாடல்களை எங்களோடு சேர்ந்து நீங்கள் பாடினீர்கள், உங்களுக்கு நான் ஒவ்வொரு பாட்டு பாடினதுக்கும் நன்றி தெரிவிக்கிறேன். அதனால தான் இந்த சபை ஆசீர்வாதமாக இருக்குது. நீங்கள் ஒவ்வொருவரும் செய்த உபவாச ஜபங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் ஜபித்த அந்த தூபபீட ஜபங்கள், நீங்கள் ஒவ்வொருவரும் வந்து 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 ஜபித்த அந்த முழு இரவு ஜபங்கள், அந்தந்த காலத்தில் வைக்கும் முகாம்கள், ஜபங்கள், ஜப நேரம் என்றால் நீங்கள் அதை அல்லல் அதை நீங்கள் அசட்டையாக எண்ணாதபடி ஊக்கத்தோடு வந்து உங்கள் ஜபங்களை ஏறெடுத்தீர்கள். உங்கள் ஜப சத்தத்தை கேட்டு கேட்டு வாழ்ந்தவர்கள் தான் ஊழியக்காரர்களாகிய நாங்கள். உங்களுடைய வேறு எந்த சத்தமும் எங்களை அவ்வளவு கவர்ந்ததே கிடையாது, ஆனால் உங்களுடைய ஜப சத்தம் எங்களை அவ்வளவு கவர்ந்திருக்கிறது. அதனால்தான் ஜெபித்த அத்தனை பேருக்கும், இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்த அத்தனை பேருக்கும் நான் நன்றி தெரிவிக்க இன்று கடமையாக எண்ணுகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, இந்த கோட்டை ஊழியங்கள், துதியின் கோட்டை ஊழியங்கள், கோட்டை ஆங்கில சபை, புதுவாழ்வு மிஷன் ஆஸ்பத்திரி, வள்ளியூரில் இருக்கிற காருண்ய கோட்டை சபை, இது அத்தனையும்
இங்கே நடக்கிற வேதாகம கல்லூரி, இன்னும் ஊழியக்காரர்கள், அந்தந்த வட்டாரத்திலே மக்கள் பொறுப்போடு சுயநலம் இல்லாமல் உண்மையோடு இந்த சபையிலே அதன் பலனை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணி இந்த சபையிலே கொண்டு வந்து சேர்த்தாலும் எண்ணமெல்லாம் இந்த சபை ஒரு ஏணிதான். இந்த ஏணி வழியாக அவர்கள் பரலோக ராஜ்யத்தை அடைய வேண என்பது. துதியின் கோட்டை ஒரு ஏணிதான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அருமையானவர்களே, அப்படி ஓடி ஓடி உழைத்தவர்கள், இரவு பகலாக இந்த சபைக்காக பிரயாசப்பட்டவர்கள், பல லட்சக்கணக்கான துண்டு பிரதிகளை விநியோகித்தவர்கள், அத்தனை ஆயிரம் பேருக்கு சுவிசேஷத்தை அறிவித்தவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்க உண்மையிலே கடமையாயிருக்கிறேன். அப்படி நான் உங்களுக்கு நன்றி தெரிவிப்பேனானால், மனதார நன்றி தெரிவிப்பேனானால், நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதாகத்தான் அர்த்தம். அவர் பிரியப்படுவார். உங்களை தள்ளிவிட்டு நான் கற்பிப்பது அர்த்தம் இல்லை. அதனால தான் உங்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் எங்களோடு இருந்தீர்கள், எங்கள் கஷ்ட நேரத்தில் கூட இருந்தீர்கள், எங்கள் வேதனை நேரத்தில் நீங்கள் அதை சகித்து பொறுத்து கொண்டீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிந்தை எங்கள் மேல் வந்த பொழுது நீங்கள் அதை குறித்து வெட்கப்படவில்லை, நீங்கள் இன்னும் சந்தோஷப்பட்டு இது ஒரு பரிசுத்தமானக்கு இதெல்லாம் வரக்கூடியது என்று புரிந்து கொண்டு இடறி போகாமல் கர்த்தருக்கென்று காத்திருந்தீர்கள். அதனால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதுவும் அல்லாமல் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு 8 மணி நேரம் வேலை செய்து சம்பாத்தியம் பண்ணி அந்தந்த அலுவலகத்திலே, அந்தந்த கம்பெனியிலே, அந்தந்த தொழிலிலே நீங்கள் எத்தனை சிரமங்கள், எத்தனை ஏச்சு பேச்சுக்கள், உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம். சம்பளம் கொடுக்கறதுனாலே உங்களை அசட்டை பண்ணியிருக்கலாம். அந்த அசட்டை எல்லாம் தாங்கி உழைத்து சம்பாதித்து அதிலே ஒரு பங்கை தேவனுடைய ஊழியத்திற்கு கொடுத்து இந்த ஊழியத்தை தாங்கினீர்கள். இந்த சபை, நீங்கள் செய்கிற ஊழியத்து நிமித்தம் இப்பொழுது இருக்கிறதை விட 10 மடங்கு. நான் சும்மா எப்பொழுதுமே 10 மடங்கு என்பேன், திடீரென்று 100 மடங்கு என்பேன், 300,000 என்பேன், 100,000 என்பேன். என் மனதை உங்களுக்கு சொல்லுகிறேன், இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 10 மடங்கு இந்த சபை சிறந்து பெரும் கட்டடம் கட்டி உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருமணம் நடத்துவதற்கான கலையரங்கமும் உள்ளேயே கட்டி வாகன போக்குவரத்து எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி இந்த ஆலயத்துக்கு முன்பாக ஒரு மேம்பாலம் வருகிறதெல்லாம் எங்கள் கனவு தரிசனம். இதையெல்லாம் மனதில் வைத்துத்தான் இந்த மேடையிலே நாங்கள் நின்று பிரசங்கம் பண்ணுகிறோம். நண்பரே, சகோதரா, பொறுப்பில்லாமல் சாதாரணமாக ஒன்றையுமே நான் எதிர்காலத்தில் எதிர்பாராமல் பிரசங்கம் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப சிம்பிள், எனக்கு நான் அதுக்கு வருந்த தேவையே இல்லை. 3 வசனத்தை எடுத்து நான் மணிக்கணக்காய் பேசிக்கொண்டு நோகாமல் பேசி நான் போய்விடலாம், உங்களையும் நோகா பண்ணாமல் நான் போகலாம். ஆனால் நானும் நொந்து பிரசவ ஸ்திரியை போல வேதனைப்பட்டு வேதத்திலிருந்து தோண்டி எடுத்து பிரசங்கம் பண்ணி உங்களையும் அதுபோலவே ஆக்கி ஒரு பிரசவ ஸ்திரியை போல வேதனைப்பட வைத்து வேதனையோடு ஜெபிக்க வைத்து தேவ செய்தியை வேதனையோடு ஏற்றுக்கொண்டு அதற்காக நீங்கள் கஷ்டப்பட்டு அதை எழுதி வைத்து அதை ஜெபம் பண்ணி அதை எடுத்து எப்படியாகிலும் ஒரு ஸ்திரீ ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது போல புது புது ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றெடுக்க வேண்டும் என்பதற்காக அவ்வளவு பிரயாசம் எடுத்து நீங்கள் அதற்கு ஒத்துழைத்தீர்கள். அதனால்தான் நான் உங்களுக்கு நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இப்படி செய்யப்படுகிற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக நீங்கள் ஜெபித்த ஜபங்கள், வள்ளியூரில் ஆரம்பித்த பொழுது முதலாக 3 பேர் தான் வந்தார்கள். நாளாக ஆக ஆக நாங்கள் 3 பேருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய போனோம். அங்கே ஒவ்வொரு நாளும் அந்தந்த கூட்டங்கள் போய் நடத்தி கொண்டிருந்தோம். மெனக்கெட்டு போகணும். சுமார் 40-45 பேர் வரைக்கும் இப்பொழுது வர புறப்பட்டார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. எங்களுக்கு 40-45 என்பது இப்பொழுது ரொம்ப பெரிய விஷயமாகும். நாங்கள் எதிர்பார்க்கிறது 40-45 அல்ல,
4000 5000 என்ற அளவுக்குத்தான். உங்களுக்கு அது தெரியும். 20 பேரில் ஆரம்பத்தித்தானே இவ்வளோலாம் வந்தது. அதே போல தான் அங்கும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அதே போல தான் ஆங்கில சபை, அதே போலத்தான் வேதாகம கல்லூரி, அதே போலத்தான் இந்த லோக்கலில் இருக்கிற தொலைக்காட்சிகள் எல்லாம் செய்திகளும் மற்ற காரியங்களையும் நாங்கள் வெளியிட்டு இவ்வளவு முடியுமோ கிடைக்கிற காசு பணங்களை இவ்வாறு செலவு பண்ணி செய்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு புதிய தொலைக்காட்சி சேனலையே ஆரம்பித்து அது தமிழ்நாடெங்கும் போகக்கூடிய ஒரு சேனலையே ஆரம்பித்து நடத்தி கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவ்வளவு தூரம் பிரயாசப்பட்டிருக்கிற இந்த சபையினுடைய பிரயாசம் ஊழியத்தை பொறுத்தளவிலே இப்பொழுதுதான் ஆரம்பம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் நம்ம 50 வருஷம் ஊழியம் செய்துவிட்டேன், அடைந்தாயிற்று, முற்றிலும் தேறினவனானேன் என்று நாங்கள் உங்களை சாதாரணமாக அற்பமாக குறைவாக அப்படி என்னவில்லை. நீங்கள் இல்லாமல் நான் இவ்வளவு தூரம் வந்திருக்க முடியாது. அதே நேரம் என்னை பொறுத்த அளவுக்கு இப்பத்தான் ஊழியத்தை ஆரம்பித்த உணர்வு தான் எனக்கு இருக்கு. இனிதான் நான் கர்த்தருக்காக ஓட வேண்டும். இனிதான் சர்வாயுத வர்க்கத்தை நான் இன்னும் அதிகமாய் தரித்து கர்த்தருக்காக சேவை செய்வ நானே இப்படி நினைப்பேன். ஆனால் நீங்கள் எவ்வளவு நினைக்க வேண்டும்? இந்த இவ்வளவு சம்பாதித்தது போதுமா உங்களுக்கு? ஏதோ அங்கே ஒரு இதை பண்ணி இதை பண்ணி அங்கே ஒரு சின்ன வீடை கட்டியிருப்பீங்க, போதுமா? உங்களுக்கு நீ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டியவர்கள். அதனால தானே தேவன் உங்களை இந்த சபையில் கொண்டு வந்திருக்கிறார். நீங்கள் சும்மா பாரம்பரியமா இருக்க வேண்டுமானால் எங்கேயோ கொண்டு போயிருப்பார். இங்கே ஏன் வந்தீர்கள்? தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதனால் அவர் மனதில் என்ன இருக்கிறது? நீங்கள் நூறத்தனையாய் பெருக வேண்டும் என்பதுதான். இப்பொழுது இருக்கிறதுல யாராவது திருப்தி அடைந்திருப்பீர்களானால் தேவன் அதற்கு மேல் உங்களுக்கு அவர் உதவ முடியாது என்று நான் அறிவிக்கிறேன். திருப்தி அடைய வேண்டாம். இப்பொழுது ஆரம்பம். இந்த கணக்கில் அத்தனை திருமணங்கள் இந்த சபையிலே நடந்திருக்கிறது. எனக்கு எத்தனையோ பிரயாணங்கள், உள்நாடு வெளிநாடு பிரயாணங்கள். அந்த நேரத்தில் எல்லாம் நீங்கள் தேடியிருப்பீர்கள், ஆனால் முறுமுறுப்பில்லாமல் வரட்டும் என்று காத்திருந்தீர்கள். அதுக்காக நான் நன்றி தெரிவிக்கிறேன். என்றால் பல இடங்களிலே தாகத்தோடு என்னை அழைத்த இடங்களுக்கு தான் நான் போயிருக்கிறேன். உண்மையிலே கூப்பிடுவார்கள். என்னை அறிந்து என் செய்திகளை அந்த இதுகளிலே கேட்ட பின்பு நம்பிக்கையோடு கூப்பிடுவார்கள். ஆனால் நான் உண்மையிலே சொல்லுகிறேன், போன இடங்களெல்லாம் அந்த சபைகள் வளர்ந்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போன இடங்களெல்லாம் ஊழியக்காரர்கள் எழும்பி இருக்கிறார்கள். இது யாரால் வந்தது? இது போன்ற இரவுகளிலே பாடி துதித்து அழுது அவர் பாதத்தை பிடித்ததனால் வந்த கிருபை. கிருபை பிரதர், அதை சம்பாதிக்க முடியாது. இப்படித்தான் கிடைக்கும் அந்த கிருபை. நாளைக்கு சம்பாதிக்கலாம் என்று எண்ண முடியாது. ஒரு வாரம் கழித்து நாம் ஜெபம் பண்ணுவோம் என்று எண்ணுகிறவன் இழப்பான். இதுதான் ரட்சண்ய நாள். இதுதான் நாம் தேவனை பிடிக்க வேண்டிய ஒரு நேரம். நீங்கள் விரும்பி வந்திருக்கலாம். சிலர் நீங்கள் வேறு வழி இல்லை, உங்கள் அப்பா அம்மா யாரோ அழைத்து அல்லது உங்கள் உறவினர்கள் அழைத்து வந்திருக்கலாம். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கணும்? தேவன்தான் உங்கள் கையை பிடிச்சி இங்கே கொண்டாந்து சேர்த்துருக்கிறாருன்னு தான் நினைக்கணும். கர்த்தர் உங்கள் மேலே பிரியமாக இருக்கிறார். நான் இந்த மாதிரி பேசுவதற்கு காரணமே அதுதான். கர்த்தர் உங்கள் மேல் ரொம்ப ஆசையாக இருக்கிறார். உங்களுக்கு நன்மை செய்கிறதற்கு அவருக்கு ஒரு கடமை இருக்கிறது, அப்படி அல்ல. உங்களுக்கு நன்மை செய்ய அவர் ஆசையா இருக்கிறார் என்று என்னோடு பேசினார் அவர். இந்த தடவை 2019 உங்களுக்கும் எனக்கும் இந்த சபைக்கும் அவர் நன்மை செய்ய போகிறார். அதை எப்படி செய்வார்னா ஆசையோடு செய்வார். சும்மா சமைக்கிறதுக்கும் ஆசைப்பட்டு சமைக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா வண்டி ஓட்டுவதற்கும் கார் ஓட்டுவதற்கும் அந்த காரை ஆசைப்பட்டு ஓட்டுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. சில பேர் மெதுவாக, நான் சொல்லுவேன் இவங்க ஏன் வாக்கிங் போகிறாங்க, அந்த சுவாரஸ்யம் இல்லாமல் சும்மா ஓட்டிடுவாங்க. ஆனால் நாங்கள் ஓட்டும்போது அதில் ஒரு ஆர்வம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எங்களோடு இருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவரோடு கூட அவர் இருக்கிறதை நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஃபீல் பண்ணணும். வாட்டர் சைக்கிள் ஏறி உட்கார்ந்த உடனே இயேசுவே அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணணும். வரும் பாருங்க, கிருபை வரும், ஆசீர்வாதமாக இருக்கும்.
இன்ட்ரெஸ்டா செய்யறதுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு பார்த்தீங்களா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மாதிரி நான் உங்களுக்கு அவர் நன்மை செய்கிறதற்கு ஆசைப்படுகிறார். எனக்கு இதுவரைக்கும் அந்த மாதிரி அவர் அந்த கோணத்தில் அவர் சொல்லலை, இந்த தடவை தான் சொல்லியிருக்கிறார். 2019 இந்த 20வது ஆண்டு 2020 தொடு முன்பாக தேவனுடைய ஆசைகள் நிறைவேறப் போகிறது. அவர் விரும்பி உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர் ஆசைப்பட்டு உங்களை ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர் ஆசைப்பட்டு உங்களுக்கு அபிஷேகம் கொடுக்க போகிறார். அவருக்கு பிரியமா இருக்கும். நீங்க நல்லா இருக்கிறத பார்க்க அவருக்கு ரொம்ப ஆசையா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுல மனுஷங்க சில நேரம் நீங்க நல்லா இருக்கிறதே சந்தோஷமா இருக்கும், சில நேரம் வேற மாதிரி இருக்கும். ஆனா தேவனாகிய கர்த்தர் நீங்க எப்பொழுதும் நல்லா இருக்கணும்னு விரும்புறார். அது மட்டும் இல்லை, கர்த்தர்ன்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா 2019 மகிழ்ச்சியின் ஆண்டாக இருக்கும்னு சொல்லியிருக்கிறார். சுத்தமாக சொல்கிறேன், மகிழ்ச்சியின் ஆண்டு தான். இதில் இனிமே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகும். அன்னால் போல நீங்கள் இனி துக்க முகத்தோடு போக வேண்டியதே இல்லை. உண்மையில் உங்கள் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு மகிழ்ச்சியாக தான். இதை தவிர வேறு எதையுமே திங்க் பண்ணாதீங்க. மகிழ்ச்சி பாடல்கள், மகிழ்ச்சி செய்திகள், மகிழ்ச்சி ஜப நேரங்களிலே மகிழ்ந்து விசுவாசத்தோட. உலகம் அலட்டும், ஹல்லேலூயா. உலகம் முறுமுறுக்கட்டும், உலகம் திகைக்கட்டும், உலகம் பயப்படட்டும், சபை மகிழ்ந்து களி கூறும். நித்திய மகிழ்ச்சி, நித்திய மகிழ்ச்சி பிரதர், நித்திய மகிழ்ச்சி உன் தலையின் மேல் இருக்கும். உன் பிள்ளைகளின் தலையின் மேல் நித்திய மகிழ்ச்சி இருக்கும். சார், எதிர்காலத்துக்கு பயம் கிடையாது. நாளைய தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டியதல்ல. இன்றைக்கு உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். நாளைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வார். அப்படிப்பட்ட தேவன். நான் ஒரு பக்கம் தேவனுக்கு முன்பாக நெகிழ்ந்து நன்றி தெரிவிக்கிறேன் உணர்வோடு, என் சார்பிலே, என் பிள்ளைகள் சார்பிலே. ஏன்னா என் பிள்ளைகள் எல்லாருமே ஊழியம் செய்கிறாங்க, அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுபோல் உங்கள் பிள்ளைங்கள் எல்லாருமே கர்த்தருக்கு பிரியமா, இன்றைக்கு கர்த்தரை சேவிக்கிறவர்களாக இருக்கணும், அது பெரிய சந்தோஷமா. அதனால் உள்ளம் நெகிழ்ந்து நான் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். அதே வேளையில் உங்கள் சார்பாகவும் நான் கர்த்தருக்கு நன்றி தெரிவிக்கிறேன். இன்றைக்கி உங்களை சுகமாக கொண்டாந்தாரே, அதுக்கு நான் கர்த்தரை துதிக்கிறேன். இதுவரே என்ன இந்த சபையை நம்பி வந்த பிள்ளைகளை நீ இப்படி காப்பாற்றினீர், அப்படி காப்பாற்றினீர், சுகமாக வச்சீர், மனுஷன் கையில் ஒப்புக் கொடுக்கலை, விரோதி கையில் ஒப்புக் கொடுக்கலை என்று உங்கள் சார்பாக நான் ரொம்ப நன்றியாக கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறேன். இந்த நன்றி உணர்வோடு தான் நீங்கள் எல்லாரும் இன்றைக்கு இங்கே இருக்கணும். உங்களுக்கு இப்படி ஒரு இடத்தை கர்த்தர் கொடுத்து, ஒரு சபையை கொடுத்து, ஒரு பாஸ்டரை கொடுத்து, அவங்க பிள்ளைங்க எல்லாருமே உங்களை சுற்றி அரணா ஊழியம் செய்ய வச்சு எவ்வளோ பெரிய சந்தோஷம் பாருங்கள். எங்களை எப்படி ஆண்டவர் வச்சிருக்கிறார் அதே மாதிரி உங்களை வைப்பார். நானும் என் பிள்ளைகளுமோ கர்த்தருக்கு அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் இருக்கிறது போல் உங்கள் ஒருவரையும் உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் வருகிற 2019 அற்புதங்களாகவும் அடையாளங்களாகவும் அவர் வைக்க வேண்டும். அதனால தான் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறது. முழு நேர ஊழியக்காரர்களாய் வந்து இங்கேயே அர்ப்பணமாக இருந்து அவர்கள் அலைந்து திரிந்து செய்த ஊழியங்கள் எல்லாவற்றுக்கும் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து எங்களால் முடிந்ததை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுதும் அவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதுபோலவே சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸாக இருக்கலாம், அவர்களுக்கு நான் நன்றி. ஏன்னா சின்ன பிள்ளைகளுடைய ஜீவனையை அவங்க தான் காப்பாற்றுறாங்க. அவங்க விளையாண்டா பிள்ளைகள் விளையாண்டுறோம், அவங்க பக்தியாக இருந்தால் பிள்ளைகள் பக்தியாக இருக்கும். இன்றைக்கி சண்டே ஸ்கூல் ஊழியம் ஜெயிச்சிட்டுனா இளைஞர் ஊழியம் ஜெயிச்சிடும், இளைஞர் ஊழியம் ஜெயிச்சிட்டுனா சபையின் தலைவர்களுடைய ஊழியமும் ஜெயித்து சபை வளரும். அந்த ஊழியத்தை செய்கிற சிறுவர் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் நான் நினைத்து அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். நீங்கள் பலிபீடத்தை பிடிக்கும் போது நாளைக்கு உங்கள் கையில் ஒன்றும் ஒரு ஆசீர்வாதம் உங்கள் கையை தாண்டி போகாது, கையை தாண்டி போகாது. திரும்ப சொல்லுகிறேன், ஒரு ஆசீர்வாதம் கைதாண்டி போகாது. உனக்குரியதை நீ பற்றி கொள்ளுகிற நேரம் இது. நீ ஜபித்தால் உனக்கு, நீ ஜபியாவிட்டால் இன்னொருத்தன் ஜபித்தால் அது அவனுக்கு. அதனால் நீ ஜபம் பண்ணிடு,
நான் ஜோம் பண்ணி நான் பெறணும், நான் பேசி நான் நான் உழைத்து நான் சாப்பிட்ற மாதிரி நான் ஜோம் பண்ணி நான் நாளைக்கு நல்லா இருக்கணும். 2019 எனக்கு கலக்கம் இல்லை, கவலை இல்லை. காரணம் இன்னைக்கு நான் இங்கே இருக்கிறேன், அதனால் எனக்கு நாளைய தினத்தை குறித்து கவலை இல்லை. இன்னைக்கு நான் தேவனுடைய வீட்டில் இருக்கிறேன், நாளைய தினத்தை குறித்து எனக்கு கவலை இல்லை. இன்னைக்கு என் மனதோ மனதார இயேசுவின் பாதத்தை நான் பிடித்து நிற்கிறேன், அதனால எதிர்காலம் எனக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக தான் வைப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஜோசியக்காரன்ட்ட போய் நல்ல காலம் பிறக்குமா அது கேட்க தேவையில்லை, நல்ல காலம் எனக்கு பிறந்தது தெரிந்து விட்டது. எப்படி என்றால் அவருடைய பாதத்தில் என்னை ஆண்டவர் வைத்திருக்கிறார். இன்னைக்கு கொண்டு வந்து இந்த வருஷம் முடிகிற துவக்கும் பொழுதும் அப்படி தான் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். முடிய நேரமும் இங்கே தான் இருக்கோம். அவர் ஆதியும் அந்தமும் அல்ஃபாவும் ஒமேகாவும் துவக்குகிறவரும் முடிக்கிறவரும். பாருங்க, வருஷத்தை தொடக்கினவர் அவர் தான், முடிச்சு தர்றவரும் அவர் தான். இதோ இன்னொரு புது வருஷத்தையும் அவர் துவங்குவார். துவங்கினா இடையில விட மாட்டார். இடையிலே கைவிடுகிற தேவன் அல்ல, மனுஷன் இடையிலே கைவிடுவான். உன்னை கைவிடாத நேசர், என்னை கைவிடாத நேசர், ஆணித்தரமாய் சொல்லுகிறேன், அவரை உறுதியாய் நீ பற்றி கொள்வாயானால் அவர் உன்னை கைவிடவே மாட்டார். வருகிற புதிய ஆண்டில் உன்னை அவர் உயர்த்துவார், உன்னை அவர் மேன்மைப்படுத்துவார். பரலோக தேவன் இந்த சபைக்கு சொல்லும் வார்த்தைகளை பாருங்கள், அழகு அழகு வார்த்தைகள். மகனே மகளே, இன்று இது நான் எழுதிய கடிதம், அதை நான் வாசிக்கிறேன், உங்கள் எல்லாருக்கும் இது கிடைக்க பண்ணுவோம். மகனே மகளே, இன்று கர்த்தர் உன்னை சியோன் என்று அழைக்கிறார். என்ன புண்ணியம் பாருங்கள் நமக்கு. சியோன் என்று ஏன் பெயர் வந்தது? முதலாவது எருசலேம் என்று தான் அழைக்கப்பட்டது. ஆனால் இன்று அதிலே தேவனுக்கு என்று ஒரு ஆலயம் கட்டப்பட்டதோ அன்று முதல் அது சியோன் என்று அழைக்கப்பட்டது. அதை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த கோட்டை சியோன் கோட்டை என்று அழைக்கப்பட்டது. ஆனால் முன்பு அது எருசலேமாகத்தான் இருந்தது. உள்ளுக்கு ஆலயம் இல்லாதவர்கள் வெறும் எருசலேம். உள்ளுக்கு தேவ கிருபை அபிஷேகம் இயேசு கிறிஸ்துவின் ரட்சணியத்தின் சந்தோஷம் என்னும் ஆலயமே உங்களுக்குள் இருக்கிறது. சொல்லப்போனால் நீங்களே தேவனுடைய ஆலயம். நீங்கள் உங்களுக்குள் தேவாலயம் எப்பொழுது கட்டப்பட்டதோ, என்றைக்கு ரட்சிக்கப்பட்டீர்களோ, என்றைக்கு ஞான ஸ்நானத்தை எடுத்தீர்களோ, அன்றையிலிருந்து நீங்கள் சியோன் என்று அழைக்கப்படுகிறீர்கள். சகோதரனே, நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்காமல் இருந்தால் ஒருவேளை நீங்கள் எருசலேம் என்று அழைக்கப்படலாம். ஆனால் என்றைக்கு ஞான ஸ்நானம் எடுத்து அதை சரிப்படுத்தி உடன்பாடு தேவனோடு உடன்படிக்கை செய்தீர்களோ அன்று முதல் உங்களை அவர் சியோன் என்று அழைக்கிறார். அதனால தான் நான் எழுதினேன், மகனே மகளே, இன்று கர்த்தர் உன்னை சியோன் என்று அழைக்கிறார். இன்று முதல் நீ சியோனே என்று அழைக்கப்படுவாய். 2019 வருடத்திற்குள் நம்மை கிருபையாய் கர்த்தர் அழைத்து கொண்டு போக போகிறார். அவருக்கு முழு இருதயத்தோடு ஸ்தோத்திரம். சியோனே, உனக்காக கர்த்தர் வைராக்கியம் கொள்வார். கர்த்தர் உன் அழுக்கை கழுவி, அது அவர் செய்கிற வேலை. வந்துட்டோம்ல, மிச்சமெல்லாம் அவர் செய்திருவார், மிச்சமெல்லாம் செய்திருவார். வந்தாச்சு, தேவனுடைய வீட்டுக்கு வந்தாகிவிட்டது. அவர் சியோனின் அழுக்கை கழுவி உன்னை சிறப்பும் அலங்காரமுமாய் ஆக்குவார். சியோனே, கர்த்தர் உன்னிலிருந்து கர்ச்சித்து உனக்காக யுத்தம் பண்ணுவார். உன் வழக்கி நிமித்தம் அவர் பதிலளிப்பார். தமது அஸ்திபார கல்லை உன்னில் அவர் வைத்திருப்பதால் உன்னை எப்படியும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக்குவார். எப்படியும் சர்வ பூமியின் மகிழ்ச்சியாக்குவார். காரணம், அவர் தன்னுடைய அஸ்திபார கல்லை உனக்குள் வைத்திருக்கிறார். அந்த அஸ்திபாரம் தான் உன்னை இங்கே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நீ உன் வல்லமையை இன்று தரித்து கொள்வாய். சியோனே, உன் கைகளை தளரவிடாதே. கைகளை எல்லாரும் உயர்த்துங்கள். சியோனே, உன் கைகளை தளரவிடாதே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் தெய்வ பக்திக்கும் உன் விசுவாசத்திற்கும் உன் ஜபங்களுக்கும் உன் பிரயாசத்திற்கும் தப்பாமல் பலனளிப்பார். பலனளிக்கும் வருஷம் தான் 2019. உன் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் எழுந்தருளி உனக்கு இறங்குவார். உனக்கு தயை செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது என்று ஆவியானவர் திட்டவட்டமாக அறிவிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய தயவை நீ ருசித்து அனுபவிக்கும் வருடம் துவங்க போகிறது. வெகு சீக்கிரத்தில் துவங்க இருக்கிறது. அவர் சொல்லுகிறார், என்னுடைய தயையெல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி உன்மேல் இரக்கமாயிருப்பேன். சொல்கிறார், உனக்கு நான் தயவு செய்யும் காலம் வந்தது. உனக்கு நான் தயவு செய்ய ரொம்ப ஆசையாக இருக்கிறேன். அந்த தயவு செய்கிற அந்த தயை இருக்கிறதே, அந்த தயையையே நான் உனக்கு முன்பாக
கடந்து போக பண்ணுவேன் என்று அவர் சொல்கிறார். என்னுடைய தயையை எல்லாம் நான் உனக்கு முன்பாக கடந்து போக பண்ணி உன்மேல் இரக்கமாயிருப்பேன். சார், நான் ஆண்டவர் தேவன் என்மேல் ரொம்ப ரத்னம் போல்னாலே தேவனுக்கு என் மேலே ரொம்ப இரக்கம், என் பேரை கேட்டாலே அவர் அவனுக்கு இரக்கம் காட்டுங்க. அப்படித்தான் அவர் தேவதூர்களை பார்த்து சொல்லுவார், மனுஷர்களை பார்த்து சொல்லுவார். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தேவனுடைய இரக்கம், எனக்கு நான் தேவ இரக்கம் அப்படின்ற பேர் வைத்தவங்களெல்லாம் பார்த்துருக்குறேன், ஆனால் எனக்கு அவர் காட்டின இரக்கம் போல வேறவருக்கு இருக்க முடியாது. நான் அப்படி சொல்கிறேன் இல்லை, நீங்கள் ஒவ்வொருவரும் தனியாக கேட்டு பாருங்கள், நீங்களும் சொல்லுவீங்க பாஸ்டர் அப்படி அல்ல பாஸ்டர், நான் தேவன் என் மேலே காட்டின இரக்கம் போல வேறு எவர் மேலேயும் காட்டலை என்று நீங்களும் சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படிப்பட்ட தேவன் இன்று அவருடைய இரக்கத்தை நமக்கு காட்டப்போகிறார். 2019 அவருடைய இரக்கத்தை வச்சு தான் உள்ளே போக போகிறோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, தீர்க்காயுசு. தேவனுடைய தயவினால் அனைவரும் ஆறுதல் அடைந்து நம்பிக்கையுடன் முன்னேறுவீர்கள் சபை மக்களே. திருப்தி அடைந்து கர்த்தரை துதிப்பீர்கள் சபை மக்களே. சம்பூர்ணமாய் சாப்பிட்டு உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் துதிப்பீர்கள், சம்பூர்ணமாய் சாப்பிடுவீர்கள். நான் டாக்டர்மார்களை அதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத, இதை சாப்பிடாத என்று லிஸ்ட் எழுதி கொடுத்தா கீழே என்ன எழுதணும்னு நான் நினைப்பேன்னா, பின்ன மண்ணையா தின்பது என்றதாக எனக்கு எழுத தோணும். எல்லாத்தையும் சாப்பிடாத அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும். நம்மளும் அப்படித்தான் வாழ்கிறோம், அவங்க அப்படித்தான் சொல்ல தேவையாக இருக்குது. ஆனால் பைபிள் சொல்கிறத நான் அதை எல்லாத்த விட பெருசாக நம்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் எல்லாருக்கும் சேர்த்து நானும் நம்புகிறேன். ஆமேன். என் பிள்ளைகளுக்கும் சேர்த்து நான் நம்புகிறேன். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை 2019 இறுதியிலே மனதார துதிக்க போகிறீர்கள். அதற்கு இப்பொழுதே நீங்கள் அஸ்திபாரம் போடுகிறீர்கள். இப்ப அஸ்திபாரம் போடுங்கள். 2019 மகிழ்ச்சியோடு சாப்பிடுவீர்கள். ஊர்ல சாப்பாடு இல்லாட்ட பரவாயில்ல, உங்களுக்கு இருக்கும். எங்கேயும் பஞ்சம் உங்களுக்கு இருக்கும், உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கும். உங்கள் அப்பத்தையும் தண்ணீரையும் அவர் ஆசீர்வதிப்பதற்கு தான் இங்க வந்திருக்கிறோம் சார். அப்பத்தை மட்டுமல்ல, குடிக்கிற தண்ணியை கூட பிசாசு கெடுத்து வச்சிருக்கிறோம். ஆனா ஆண்டவர் அப்பத்தையும் ஆசீர்வதித்து தண்ணியையும் ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். ஆமென். எங்களை பலப்படுத்தி இருக்கிறார்கள், அதே மாதிரி உங்களை பலப்படுத்துவார். அதுக்கு மேலையும் கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். சாதாரணமா ஜப்பான்ல உள்ளவர்கள் சொன்னாங்க, இப்போ ஜப்பானில் உள்ளவங்க நான் இப்போ 2-3 வாரங்களுக்கு முன்பு அங்கே போயிருந்த போது சொன்னாங்க, அங்கே 100 வயசு வாழ்கிறது சர்வசாதாரணம். ஜப்பான் ஆட்கள் உணவு அப்படி, அங்கே உள்ள சீதோஷ நிலைமை அப்படி, 100 வருஷங்கிறது அவங்களுக்கு சர்வசாதாரணம், எல்லோரும் 100. ஆனால் சில ஆட்கள் இங்கே 35 வயசில் கண்ணெல்லாம் உள்ளே போய் முடியெல்லாம் உதிர்ந்து 2-3 பிள்ளைகளை தூக்கிட்டு பாவம் போல் போகிறத பார்த்தா எனக்கு அவ்வளவு சங்கடமாக இருக்கும் பிரதர், நம்புங்க பிரதர், உண்மையிலே சங்கடமாக இருக்கும். நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சும்மா அப்படி கொளுத்து பலப்பட்டு சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து அந்த நோய் இல்லாதபடிக்கு கர்த்தர் உங்களை காக்க போகிறார். 2019 மகிழ்ச்சியின் வருடம் என்று அழைக்கப்படும். அவருடைய தயவினால் சகலவித ஆசீர்வாதங்களையும் நீங்கள் சுதந்திரித்து கொண்டு புசித்து திருப்தியாகி தேவனுடைய பெரிய தயவினால் செல்வமாய் வாழ்வீர்கள். தேவனுடைய பெரிய தயவினால் செல்வமாய் நீங்கள் வாழ்வீர்கள். இந்த வருடத்தை நமது கர்த்தர் நன்மையினால் முடிசூட்டும் போது உங்கள் மகிழ்ச்சியின் ஆரவாரம் பல இடங்களில் ஒலிக்கும். அந்தந்த கிராமங்களில், அந்தந்த தேசத்தில், அந்தந்த பட்டணத்தில், ஹலோ அநேக பல சபைகளில், இந்த சபையிலே இருக்கிற ஆசீர்வாதங்கள் உங்கள் சத்தம் ஒலிக்கும், பல இடங்களில் ஒலிக்கும். உங்கள் சமாதானம் பெரிதாக இருக்கும். அல்லேலூயா. வெளியில் வெறும் சத்தம் போடுறவங்க அல்ல, இந்த ஆவிக்குரிய சபை மக்கள், பரிசுத்த ஆவி பெற்றவர்கள் வெறும் சத்தம் அல்ல, அவர்கள்தான் செயல்படுத்தும் சத்தம் உள்ளவர்கள், சிருஷ்டிக்கும் சத்தம் உள்ளவர்கள். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல அழைக்கிற தேவனை தன் பக்கம் கொண்ட அந்த பலம் உடையவர்கள். அது சாதாரண சத்தம் அல்ல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பொருட்காட்சிக்கு போன ஒரு கிராமத்து மனுஷன் தன்னுடைய புது மனைவியை அழைத்து கொண்டு பொருட்காட்சிகளுக்கு போய் எல்லா விளக்குகளையும் அலங்காரத்தையும் காட்டிவிட்டு 2 மணி நேரம் கழித்து வெளியே வரும்பொழுது அந்த அம்மா மனைவியிடத்தில் கேட்கிறான், பொருட்காட்சி எப்படி இருக்கிறது? அந்த அம்மாள் சொல்லுது,
ஐயோ என்ன ஜெகஜோதியா விளக்குகளும் ஆசீர்வாதமாக இருக்குது, அங்கே மியூசிக்கும் அதுவும் இதுவும் எனக்கு ரொம்ப ஏதோ ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது. ஆனால் வெளியே வரும்போது இந்த ஓரமாக தட 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 தடன்னு சத்தம் கேட்குதே, இதுதான் எனக்கு சகிக்கலை அப்படின்னு சொல்லிச்சான் அந்த பொம்பளையால். அந்த ஆள் சொன்னேன், ஹட பைத்தியக்காரி, இந்த தட 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 சத்தம் இல்லைன்னா அந்த லைட் அங்கே எரியாது, இந்த மோட்டார் ரூம், இந்த மோட்டார் இங்கே ஒழுங்காக ஓடலை, இந்த ஜெனரேட்டர் இங்கே வேலை செய்யலைன்னா அங்கே லைட்டும் எரியாது, சத்தமும் கேட்காது. இந்த சபை ஜெனரேட்டர் உள்ள சபை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விசுவாசிகள் ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய ஜெனரேட்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறார். நண்பரே, இதுவரைக்கும் எனக்கு ஜெனரேட்டர் இல்லைன்னா இன்னைக்கு ஒன்று வாங்குறதுக்கு தான் ஆண்டவர் இந்த பழைய வருட இறுதியில் கொண்டாந்து சேர்த்துருக்கிறேன். போன வருஷம் ஜெனரேட்டர் பாஸ்டர், அது நான் அடுத்த வருஷத்தையும் உபயோகிச்சுக்கொள்கிறேன் பாஸ்டர், போன வருஷம் ஜெனரேட்டர் பழசாக போச்சு, போங்க, அதை நம்பி நீங்கள் புது வருடத்துக்குள்ளே போக முடியாது. சரி, அப்படின்னாலும் ஒரு 3 மாதத்தை பரவாயில்ல, நீங்கள் 3 மாதம் மட்டும்தான் உயிரோடு இருக்க போகிறீங்களா? இல்லையே, நான் தான் அப்போமே சொல்கிறேன், இன்னொரு 100 ஆண்டு அந்த கோணத்துக்கு, இன்னொரு 100 ஆண்டுக்குரிய ஜெனரேட்டர் உங்களுக்கு புது பலன். அவர்கள் பலத்தின் மேல் பலமடைந்து சியோனிலே தேவ சந்நிதியில் வந்து காத்திருப்பார்கள். தேவ பலத்தை பெறத்தான் இங்கே நாம் கூடி வந்திருக்கிறோம். அதனால அப்படி முழங்கால் போட்டோன்னு வைங்க, தேவ பலம் உங்களுக்குள்ள வரணும், அபிஷேக பலம் உங்களுக்குள்ள வரணும். அதைத்தான் நான் ஜெனரேட்டர்னு மாற்றி சொன்னேன் உங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியணும்ல, சில பேருக்கு புரியாது, அதனால சொன்னேன். அந்த ஜெனரேட்டர் இல்லைன்னா கரண்ட் வெளியாகாது, மின் சக்தி வெளியாகாது, விளக்குகளும் எரியாது, எந்த வேலையும் ஓடாது. இந்த ஜெனரேட்டர் மாதிரி தாங்க திருத்துவத்தின் 3வது ஆள் தத்துவமாகிய பரிசுத்தாவியானவர், அவர் கொடுக்குற பலம் இருக்கு பார்த்தீங்களா. நான் என் பலத்தில் வாழவே இல்லை, அவர் பலத்தில் வாழ்கிறேன். நீங்களும் அப்படித்தான், உங்கள் பலத்தில் வாழ்கிறதா நினையாதீங்க. உங்கள் சாப்பாடு பலம் இல்லை, மனுஷன் 34 மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அந்த வார்த்தை புரியணுமா, அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே இறங்கணுமா, உள்ளுக்கு ஒரு ஜெனரேட்டர் இருந்தால் தான் அது உங்களை, அந்த வார்த்தை உங்களுக்கு விளங்கும், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் பக்கம் நீங்கள் கவர்ந்து இழுக்க முடியும். இன்றைக்கு உங்கள் கையில் நான் விடுறேன், நீங்கள் உங்கள் பாடு, உங்கள் தேவனாகிய கர்த்தர் பாடு. நீங்கள் அவரை பிடிச்சிங்கன்னா ஆசீர்வதிப்பார், இல்லை பரவாயில்ல பார்த்துக்கிடுவோன்னு போனால் எனக்கு தெரியாது, 3 மாதம் தாண்டுமோ தெரியாது, 6 மாதம் தாண்டுமோ தெரியாது, உங்கள் உடம்பு நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் இன்னைக்கு கத்ரா இயேசு ரொம்ப இரக்கமானவர், உடம்பை சுகமாக்கி பலப்படுத்தி உன் உடம்பை நல்லா ஆக்கி இரத்த ஓட்டத்தை சரியாக்கி இருதயத்தை ஸ்திரப்படுத்தி, இருதயத்தை ஸ்திரப்படுத்த மட்டுமல்ல நுரையீரலை ஸ்திரப்படுத்தணும். நீ நடந்தால் நுரையீரல் இழைக்கப்படாது, அப்படி வரக்கூடாது, ஓடுனா கூட இழைப்பு வரக்கூடாது. நடந்தாலும் அவர்கள் சோர்ந்து போக மாட்டார்கள், ஓடினாலும் அவர்கள் இழைத்து போவதில்லை. அந்த அளவுக்கு உடம்பு பலத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்தார். சரி, உடம்பெல்லாம் பலனாக இருக்குது, எலும்பெல்லாம் பலனாக இருக்குது, பலப்படுத்துவார், எலும்பை கூட பலன் படுத்துவார், அது மட்டும் இருந்தாலும் போதாது, மனபலம் உங்களுக்கு ரொம்ப வேணும். மனதில் எத்தனை பேர் தொய்ந்து போயிருப்பீங்க, எத்தனை பேர் சோர்ந்து போயிருப்பீங்க, எனக்கு ஏன் இப்படி சின்ன வயசில் இருந்து இப்படி தான் சிறுமைப்பட்டு, இப்படி தான் கஷ்டப்பட்டு, இப்படி தான் முன்னேற்றம் இல்லாமல் போகிறமெல்லாம் வெற்றி இல்லாமல் போகிறேனே என்று நீங்கள் கவலைப்படலாம். சிலர் சொல்லலாம், ஒரு வெற்றியை கொடுக்குறாரு, 10 காரியத்தில் தோற்று போகிறேனே, ஒரு வெற்றி 10 தோல்வி, ஏன் இப்படி நான் வாழணும், சிறுமைப்பட்டவன் நான் இருக்கிறேனே, எப்போ பார்த்தாலும் நான் கேட்டது கிடைக்கல, கேளாதது தான் எனக்கு கிடைக்குது. பல கோணங்களில் நீங்கள் உட்கார்ந்துருப்பீங்க, அத்தனையும் ஒன்று சேர கர்த்தர் பார்த்து கொள்ள போகிறார். அன்னையும் உங்கள் கையில் இருக்குது, அவர் கையில் உங்களை அர்ப்பணிங்க. மகாராஜாவை பாருங்கள், என்ன உண்மை உள்ளவர், என்ன அழகானவர், என்ன சௌந்தரியமானவர், 1000 10000 பிள்ளைகளும் சிறந்தவர். அவரை நம்பி நீங்கள் உங்களை வாழ்க்கையை அப்படியே தூக்கி போட்டுடலாம். இந்த ஐயா என் வாழ்க்கை, இந்த என் குடும்பம், பார்த்துக்கொள்ளுங்க ஐயா என்று தூக்கி போடலாம். எந்த பயமும் உங்களுக்கு தேவையில்லை. எந்த மனுஷனும் ஐயோ அவன் கைவிட்டுருவானோ இவன் கைவிட்டுருவானோ அப்படி அல்ல, இவருக்கு நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னா சாகரவரை காப்பாற்றுகிற தேவன் அவர், இடையில கைவிட்டு போகிறதல்ல, இடையில இவர் கவல மாட்டார், இவர் ஆட்சி கவல போகிறதும் இல்லை, இவர் என்றென்றைக்கும் அரசாளுகிறார், அவருடைய ராஜரீகம் என்றென்றைக்கும் நிற்கும், இவரை நீங்கள் எப்பொழுதும் சந்தோஷமாய் சேவிக்கலாம், இவர் இல்லாமல் மட்டும் போயிடாய்.
சரி, இப்படிப்பட்ட சர்வ வல்லமைகளுக்கு தேவனுக்கு முன்பு நான் முதலாவது செய்ய வேண்டியது என்ன? அவர்கிட்ட போன உடனே, ஆண்டவரே நான் இவ்வளோ நேரம் என் சார்பில் பாஸ்டரும் பாடல்களும் நன்றி தெரிவித்திருக்குது, இப்போ தயவு செய்து நான் செய்த குற்றங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் மன்னித்து என்னை கழுவி என்னை நீங்கள் கையில் எடுக்கணும்னு சொல்லி உண்மையிலே உங்களை தாழ்த்தி மன்னிப்பு கேட்டு உங்களை அர்ப்பணிங்க. மிச்சத்தை அவர் அழகாக நடத்துவார். உங்கள் சார்பில் நான் ரொம்ப கவலைப்பட வேண்டாம். 2019 உங்களுக்கு என்ன ஆகுமோ, உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன ஆகுமோ, உங்கள் வீட்டுக்கு என்ன ஆகுமோ, இப்படியெல்லாம் நான் கவலைப்பட தேவையில்லை. உங்கள் வீட்டில் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்களா, எல்லோரும் ஞானசனம் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா, நான் உட்காந்து கவலைப்பட தேவன் விட மாட்டார். ஏன்னா எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, எல்லோரும் ஞானசனம் எடுப்பாங்க, உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, உங்களுக்கு ஒரு ஆபத்தும் வராது. சொல்கிறேன்னா தேவண்ட மனுஷன் சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு சேதமும் வராது, ஒரு ஆபத்தும் வராது. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறார், அவர் தம் தயை எல்லாவற்றையும் உங்களுக்கு முன்னே கடந்து போக பண்ணுகிற தேவன். அதனால நம்பி அவருக்கு முன்பாகும். முதலாவது ஆண்டவரே மன்னியும்னு சொல்லியிருக்கு. உங்கள் வாயில் அதை அவர் கேட்க விரும்புகிறார். உங்கள் சார்பில் நான் மன்னிப்பு கேட்க முடியாது, மக்கள் சார்பில் குரு மன்னிப்பு, குருவானவர் மன்னிப்பு கேட்க முடியாது, அவரவர் தான் மன்னிப்பு கேட்கணும். 2 மணி நேரம் மன்னிப்பு கேட்க வேண்டிய நீங்கள் 2 நிமிடம் மன்னிப்பை கேட்டால் கூட ஏற்றுக்குருவார். அவர் மன்னிக்கிறதற்கு தயவு தயை பெருத்தவர். இப்படி இருப்பார் போல தெரியுது, உட்காந்தே இருப்பார் போல, ஏவண்டா வருவா மன்னிப்போம்னே இருப்பார் போல தெரியுது. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையில் ஐயோ என்னன்னு சொல்ல, தங்கமான தெய்வன் அவர். எனக்கே சந்தோஷமாக இருக்குது. உட்காந்துட்டே இருப்பார் போல, அவன் இப்பெல்லாம் பண்ணட்டும், வந்து மன்னிப்பு கேட்பான்ல, மன்னிச்சு விடுவோம். ஆனால் நான் கூட இப்படி செய்ய மாட்டேங்க. அவர் அவ்வளோ மன்னிக்கிறதுக்கு தயவு பெருத்தவர்.